துளாராசிரியர்களே, உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 7, 9 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் நிறன்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலர். சாண்டல்லே கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும், சந்தன கலர் மாதிரி. அதை பயன்படுத்துறது உங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய வீட்டுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெற்றி வாகை கொடுக்கும். ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அதை அணிந்து கொண்டு போகிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த 2025 பல வெற்றிகளை தக்க வைப்பதுடன் பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதுடன் உங்களுடைய காரியங்கள்லாம் சித்தியாகும். சகோதரத்துடன் ஏற்படக்கூடிய பல பகை உணர்ச்சி மாறும். ஒரு இனிப்பான ஒரு செய்தியை கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்கிற பல்வேறு அமைப்புகளை இந்த வெள்ளம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால தான் வெள்ளம் கொடுக்கக்கூடியது துளாராசிக்காரர்கள். நீங்கள் இந்த ஆண்டு பிரத்யேகமாக வணங்க வேண்டிய ஆலயம்னு பேசுனீங்கன்னா நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் கோயில்களுக்கு நீங்கள் பிரத்யேகமாக மாலை இப்படி சாயங்காலம் கோயில் திறந்த உடனே ஒரு தடவை சென்று வணங்கி கொண்டு வருவது. எல்லா இடத்துலையும் நவநீத கிருஷ்ணன் கோயில் எப்படியே இருக்கும், அல்லது எல்லா கோயிலையும் சன்னிதானம் இருக்கும். அதை கணவன் மனைவி தம்பி தான் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்குங்க. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஹாப்பி நியூ இயர்னு சொல்லக்கூடிய புத்தாண்டு வாழ்த்துக்களுடன். பிரத்யோகமாக ஒரு ஆண்டு பிறக்குது அப்படின்னா நம்ம ராசி பலனை எதிர்பார்ப்போம். ஆனால் இன்னும் கால அவகாசங்கள் இருக்கிறதுனால இந்த 2025 என் ராசி எப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டு சார் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு புது விதமாக இந்த வரக்கூடிய ஆண்டில் நான் புண்ணியத்தை தேடுறது மட்டும் என்னை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ஆலய வழிபாடும் தானங்களுமே சிறந்தது. அதை நம்ம கடைப்பிடிச்சா என்ன, அதை தெரிஞ்சு கொண்ட பிறகு அதற்கப்புறம் நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய ராசி பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதலாவதாக இந்த புத்தாண்டு 2025 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரி தானம் பண்ணால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த 2025 வெற்றி ஆண்டாக நீங்கள் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு இது. இதை சற்று கூர்ந்து கவனித்து இதை நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்கள் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சி நிலவும் என்று இந்த 2025 உங்களுக்கு என்றுக்குமே சிறப்பான ஆண்டு அமைய எல்லாம் வல்ல அண்ணாமலையரை பிரார்த்தனை பண்ணி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் அதை காட்டிலையும் அந்த 12 ராசிகளுக்கு உண்டான தானம் என்ன விதமான தானம் சிறந்தது என்பதை பார்ப்போம். வாருங்கள் துளாராசிரியர்களே, உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 7, 9 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் நிறன்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலர். சாண்டல்லே கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும், சந்தன கலர் மாதிரி. அதை பயன்படுத்துறது உங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய வீட்டுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெற்றி வாகை கொடுக்கும். ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அதை அணிந்து கொண்டு போகிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். 1, 3, 5 எண்ணிக்கையில் சாண்டல் கலரில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, சில பெண்களுக்கே நம்ம தானம் வரும், ஒரு சில பேர்த்து ஆண்களுக்கு வரும். ஆண்களுக்கு உண்டான சட்டை துணியை வாங்கி, வேட்டி சட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டி சட்டையை வாங்கி நான் சொன்ன எண்ணிக்கையில் நீங்கள் தானம் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். இதோட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டை வெள்ளம் வாங்கி ஆலயங்களுக்கு கொடுப்பதும் அல்லது ஏழைபாளையங்களுக்கு கொடுப்பதும், இந்த உதிரி இல்லாமல் ஒரு மண்டையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளத்தை வாங்கி கொடுப்பதும், பிரத்யேகமாக கோயிலுக்கு வெள்ளம் கொடுத்து கொண்டு வருவதும் இந்த 2025 பல வெற்றிகளை தக்க வைப்பதுடன் பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதுடன் உங்களுடைய காரியங்கள்லாம் சித்தியாகும். சகோதரத்துடன் ஏற்படக்கூடிய பல பகை உணர்ச்சி மாறும். ஒரு இனிப்பான ஒரு செய்தியை கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்கிற பல்வேறு அமைப்புகளை இந்த வெள்ளம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால தான் வெள்ளம் கொடுக்கக்கூடியது துளாராசிக்காரர்கள். நீங்கள் வழங்க வேண்டிய புஷ்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமரை பூவை வாங்கி ஆலயங்களுக்கு மாலையாக தொடுத்து கொடுப்பதும், வீட்டில் தாமரை பூவை வச்சு வழிபாடு பண்ணுறதும், இந்த தாமரை பூ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கணக்கு இல்லாமல் தாமரை பூ வாங்கி கொடுத்து கொண்டு வரும் பொழுது எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த 2025 இருக்கும். தாமரை பூ, வெள்ளை திண்டு, டார்க் சாண்டல் கலரு, இதெல்லாம் உங்களுக்கு பல வகையில் வெற்றியும் முன்னத்தையும் கொடுக்கும். நீங்கள் இந்த ஆண்டு பிரத்யேகமாக வணங்க வேண்டிய ஆலயம்னு பேசுனீங்கன்னா நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் கோயில்களுக்கு நீங்கள் பிரத்யேகமாக மாலை இப்படி சாயங்காலம் கோயில் திறந்த உடனே ஒரு தடவை சென்று வணங்கி கொண்டு வருவது. எல்லா இடத்துலையும் நவநீத கிருஷ்ணன் கோயில் எப்படியே இருக்கும், அல்லது எல்லா கோயிலையும் சன்னிதானம் இருக்கும். அதை கணவன் மனைவி தம்பி தான் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்குங்க.